இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த ஊர் அப்பறாடி ஏய் வாட் தி ஃபக் ரங் வித் யூ ரங் மேன் வோடாஃபோனுடைய பழைய பேர் அதாவது வந்து வோடாஃபோன் வந்து வேற ஒரு நேம்ல வந்து முன்னாடி இயங்கிருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அது வோடாஃபோன் இன்னொரு ஒரு கம்பெனி வந்து வாங்கிச்சு ஸோ அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னால் ஒரு 5 seconds டைம் அந்த 5 seconds இந்த கமெண்ட் செக்ஷன் கேட்போம் 1 2 3 4 5 ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த வோடாஃபோன் நாய் வர்றதுக்கு முன்னாடி அதோட பேர் ஹச் அப்படின்னு இப்ப நீங்க கேட்கலாம் எதுக்குதான் தேவை இல்லாம தூரம் பத்தி பேசணும் வந்துட்டு வோடாஃபோன் போற ஹச்சுக்கு போற அப்படின்னு சொல்லும் போது இந்த டூருக்கும் ஹச்சுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் அதுதான் இப்ப உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா கேட்கறாங்க டீ வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்கறாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க வேணும் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க பட் உங்களுக்கு அந்த இன்டர்வல்ல ஒரு தும்பல் வந்துருச்சுன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து கிளம்பி வந்துச்சு ஆக்சுவலா வந்து கார்பரேட் கிரியேட்டர்ஸ் அண்ட் சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அந்த வீடியோ போட்டவங்க எல்லாருக்குமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சு நம்ம வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுமான்னு கேட்டீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு யூடியூப்லயோ அல்லது ஒரு பெரிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ஸ்லயோ வந்து ஒரு மாஸ் கம்யூனிகேட்டர் டபுள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ரிலீஸ் பண்றதுக்கான சம் கார்பரேட் லேபிள்ஸ் இது போன்ற பல விதமான லாயல்டி கேட்கறது இது போன்ற பல விதமான இதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சில என்டிட்டிஸ் தான் எப்படி வந்து சோனி மியூசிக் சவுண்ட் அது வந்து அந்த மியூசிக்குடைய லேபிள்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது திங்க் மியூசிக் இந்த மாதிரி பல மியூசிக்ஸோட லேபிள ஹேண்டில் பண்றதுக்கும் ஒவ்வொரு மியூசிக் லேபிள்ஸ் கம்பெனிஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிறதுக்காக வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஒவ்வொரு துறைக்கு சார்ந்ததாகவும் ஒவ்வொரு விஷயமும் இருந்து கொண்டே இருக்கு அதே மாதிரிதான் யூடியூப்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையுமே ஹேண்டில் பண்றதுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு மட்டும்தான் வந்து முன்னாடி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு பட் இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இப்ப ரீசெண்டாக ஆக்சுவலா அந்த ரீசெண்ட்ன்றதே ரொம்ப முன்னாடி கொடுத்த ஒரு 4 வருஷம் தான் அதுக்கு முன்னாடி இருந்து யூடியூப்ல என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கண்டென்ட் ஐடி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை பண்ணாங்க ஸோ இந்த டெர்மினாலஜி இருக்கிறது காரணமா என்ன ஒரு யூஸ் அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து நானும் நீங்களும் ஒரு முதல்ல வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் அந்த மியூசிக் அந்த பேசக்கூடிய விதங்கள் அந்த நேம் ஸ்டாண்டர்ட்ஸ் அது அப்லோட் பண்ணப்பட்ட விதம் ஸோ அது அப்லோட் பண்ணப்பட்ட அக்கௌண்ட் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு யூனிக்கான ஒரு கான்டென்ட் ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிஃபையபிள் யூனிக்லி ஐடென்டிஃபையபிள் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக யூடியூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு இதே மாதிரி மேட்ச் ஆகக்கூடிய ஏதாவது ஒன்று வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு யார் இது வந்து மேட்ச் ஆகுது அந்த மேட்ச் ஆகக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து கான்டென்ட் காப்பிரைட் வயலேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னு சொன்னா முதல்ல ஒரிஜினலா அப்லோட் பண்ண அந்த வியூவர் வந்து அவர் தான் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து உரிமையானவராக மாறிவிடுறாரு ஈவன் தோ த செகண்ட் பர்சன் ஹேஸ் தி ரைட்ஸ் டு அப்லோட் தட் ஷே ஸோ அப்லோட் தட் கண்டென்ட் ஆனா முதல்ல அவர் அப்லோட் பண்ணதுனால அது யூடியூப்னுடைய வலைதளத்தால அதுதான் வந்து காப்பிரைட் ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து மேபி வந்து ஒரு அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிற மாதிரி இவங்க வந்து திருடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த என்டிட்டி வந்து அதுக்கு மேலே வந்து வழக்கு கொடுக்கலாம் அது போட்டல் போகலாம் என்னென்ன பட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் கான்டென்ட் இப்படிதான் செல்வது ஸோ இந்த டெர்மினாலஜி மூலமாக காப்பிரைட் வயலேஷன்ஸ் நடக்கும் ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த அந்த அச்சுமா காமிச்சரை வச்சு நிறைய பசங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து ட்ரோல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க பொதுவாக உங்களுக்கே தெரியும்
என்னன்னு சொன்னா வந்து யூடியூப்ல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, வேற எந்த மீடியாவில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து ஒரு செலிபிரிட்டிஸோ அல்லது ஒரு பொதுத்தளத்துல வந்து போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதமராகவோ ஒரு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஆக இருந்தால் கூட ஒவ்வொன்றுக்குமே வந்து ட்ரோல் வீடியோஸ் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ இந்த ட்ரோல் வீடியோஸை பார்த்து அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு அதை தாங்கி கொள்ள முடியாம அவங்களா வந்து அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம அந்த அச்சுமாவும் சரி அதனை வந்து வெளியிட்ட அந்த ட்ரெண்ட் லாவ் அப்படின்ற அந்த கம்பெனியும் சரி என்ன பண்ணிட்டாங்க சொன்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டாங்க. மேலும் அந்த வீடியோவை ட்ரோல் பண்ற மாதிரி அல்லது அந்த வீடியோவுடைய நேமிங் டேக்ஸ்ல வந்து என்னென்னலாம் சர்ச் லிஸ்ட்ல வருதோ அது எல்லாத்துக்குமே வந்து பிரைவசி கம்ப்ளையன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அந்த அச்சுமாவுடைய அந்த வீடியோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோல நாங்க காட்ட போறது மோஸ்ட் பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் எனி பர்சன்ஸ் இன் தி வேர்ல்ட் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு பர்சனுக்குமே பிரைவேட்டான விஷயம் தான் வந்து பாத்ரூம் அப்படின்றத சொல்லிதான் வந்து அவங்க வந்து அந்த வீடியோலயே காமிச்சிருந்திருப்பாங்க. பட் இதுல என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அதை ட்ரோல் பண்ணதன் காரணமா என்னோட பிரைவசி பாதிக்கப்படுது அப்படின்னு பிரைவசி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரைஸ் பண்றது யூடியூப்ல இருக்கு சப்போர்ட்டிங் வந்து செக் பண்ணிட்டு ஒரு சில மதங்கள் இது போன்ற மற்ற சேனல்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோஸ் வந்து ரீசர்ஃபேஸ் பண்ணி அந்த வீடியோல எந்த விதமான பிரைவசி கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கிரிட்டிசைசிங், இட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் சேவிங் தி இன்ஃபர்மேஷன் வாட் தே ஹேவ் எக்ஸ்போஸ்ட் இன் தட் பாத்ரூம் டூ வீடியோ. அந்த மாதிரி தான், அதாவது என்னன்னா அந்த பாத்ரூம் டூ வீடியோல வந்து என்ன சொன்னாங்க அதனால என்ன பிரச்சனைன்றதான் சொல்லியிருக்காங்க தவிர அதனுடைய பிரைவசியை வந்து பாதிக்கிற மாதிரியோ அல்லது அந்த கண்டென்ட்டை வந்து வீலியா வந்து என்ன சொல்றது அதாவது யூடியூப் பொறுத்த வந்து ஃபேர் யூஸ் பாலிசி ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டையே என்னால் எடுத்து அதை வந்து என்னுடைய வீடியோவில் நான் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸுக்கு அது எதுக்காகனு சொன்னால் அதை வந்து ஒரு நியூஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு நியூஸ் கேஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணலாம். அல்லது நான் வந்து ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறேன், இது வந்து தவறான விஷயம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதுக்கு நான் வந்து ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட்டே எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதை யூடியூப் எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்றதாக சொல்லுது. ஆக்சுவலாக நான் அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை எடுத்து அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது மூலமாக அந்த கண்டென்ட் இன்னொரு கண்டென்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதனால என்னுடைய கண்டென்ட்டுமே யூனிக்கான கண்டென்ட்டாக மாறிடுது அப்படின்றதான் யூடியூப்னுடைய கொள்கையாக இருக்குது. பட் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், மேபி யூடியூப் வந்து அதை டேக் டவுன் பண்ணலாம் அல்லது அந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னால் அந்த பிரைவசி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிரைவசி கம்ப்ளைண்ட்ஸை வந்து தவறான முறையில் யூஸ் பண்ணுறது தான் வந்து நிறைய விதமான யூடியூபர்ஸினுடைய மனக்கூறல்களாக இருக்கு. அதாவது நான் ஒரு சில பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே தவறான விஷயமாக இருந்தாலும் மற்றவங்களுடைய உள்ளத்தில் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அது யூடியூபினுடைய பாலிசி படி அது தவறு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இந்தியாவில் நான் இருக்கும் பொழுது ரோட்டில் நான் வந்து வச்சு போகிறதுன்றது வந்து தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. பட் இதே விஷயம் வந்து நான் ஒரு சிங்கப்பூர்லையோ இது போன்ற நாடுகளில் செய்யும்போது அது எனக்கு வந்து தண்டனைக்குரிய குற்றமாக அல்லது அபராதத்திற்குரிய குற்றமாக மாற்றப்படும். அதே மாதிரி தான் யூடியூப்ல ஒரு கண்டென்ட்டை ட்ரோல் பண்ணுறது ரெண்டுமே சொல்லலாம். அதுக்கு வந்து எந்த விதமான தடையுமே கிடையாது. யாரெல்லாம் பொதுவெளியில் வந்துடுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக கருத்து மோதல்களுக்கு உட்படுத்தப்படுவாங்க, கருத்து பேதங்களுக்கு இடையில வந்து திணிக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து கருத்தை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக மோதணும் அப்படின்றதாக ஒரு விதமான யூடியூபர்ஸ் சொல்றாங்க. பட் இது வந்து யூடியூபர்ஸுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து பார்க்கும்பொழுது நல்ல விஷயமாக நம்மளுக்கு தெரியலாம். ஆனால் வந்து ஒரு அஸ் அ ஹியூமன் நான் வந்து ஒரு என்னதான் ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸை நான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது அதை ஒருத்தவங்க எடுத்து பேசுறேன். அஸ் அ ஹியூமன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மேலே என்னால் வந்து அதை தாங்கிக்க முடியாது.
ஸோ அதை தான் வந்து அவங்க வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து இவங்க சைடு பிரச்சனை இருக்கா இவங்க சைடு பிரச்சனை இருக்கான்றத பாக்குறத விட எது வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனோ அதை தான் நம்ம முன்னெடுத்து செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓட்ட போட்டியில ஓடிதான் போய் ஜெயிக்கணும், ஓடிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தமே காலை வாரிக்கிட்டு ஜெயிக்கக்கூடாது. ஸோ இப்போ இதில் ஒரு வீடியோ வரும்போது அதை ட்ரால் பண்ணி இன்னொரு ஒரு வீடியோ வருதுன்னு சொன்னால் அதை கருத்தியல் ரீதியாக மோதுறது தான் சரியானதாக இருக்குமே தவிர அந்த வீடியோவை நான் வந்து எல்லாருமே நான் தூக்கி விட்டுருந்தேன். ஸோ இதுக்காக தான் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கார்பரேட்ஸ் அண்ட் சோலோ கிரியேட்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிறோமோ கார்பரேட்டாக இருந்தாலும் சரி சோலோ கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் சரி யூடியூபை பொறுத்த வரைக்கும் யூடியூப் எதுக்காக உருவாக்கப்பட்டவங்க பேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு சொன்னால் யூடியூப் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய விஷயத்தை வந்து முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றதுக்காக தான் இந்த யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்மே உருவாக்கப்பட்டதாக இருக்குது. ஸோ இந்த இதில் மெயின் ஸ்ட்ரீம் செலிபிரிட்டிஸும் வந்து உள்ளத்தில் வராங்கன்னும் பொழுது அது சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு சம் மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துது அப்படின்றதுனால ஒரு சில வீடியோவின் மூலமாக அவங்க சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி எடுத்து நாங்களே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி நாங்களே லைட்டிங்லாம் செட் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவுடைய வியூ வர்றதுக்கு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கோம், வியூவே வரமாட்டேங்குது. ஆனால் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வர்றாங்க அவங்க மாட்டுக்கு ஏதோ வந்து தப்பு செய்யோ பார்த்து தொடர்ந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து வியூஸ் வந்து ஹை லெவலில் போய்கிட்டு இருக்கு, அவங்க அதிகமாக வந்து ஏன்னு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு புகைச்சல் சோலோ கிரியேட்டர்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்திட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும். ஆஸ் அ சோலோ கிரியேட்டராக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எப்படி வந்து லைட்டிங் செட் பண்ணுறதுக்கோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கோ அது எடிட்டிங் பண்ணுறதுக்கோ அதனுடைய ஆடியோ வந்து செட் பண்ணுறதுக்கோ அந்த லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ சிரமங்கள் நம்ம படுறோமோ இதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு ஒரு டைப் ஆஃப் சிரமத்தை அந்த செலிபிரிட்டிஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸில் வர்றது அதுக்கான கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடிக்கடி அதாவது அதுக்கு முன்னாடியே பரிச்சயம் இருக்குதுன்ற காரணத்தினால தான் மக்கள் வந்து அவங்களை அங்கீகரிக்கிறாங்க. பார்த்தோன்னே டக்குன்னு போய் அவங்களை பார்க்குறாங்க. யாருமே வந்து ரோட்டில் சும்மா தெரிஞ்சுட்டு இருந்தவங்க சும்மா நான் வீடியோ போடுறேங்க அல்லது சும்மா ஒரு படத்தில் நினைச்சேங்க அப்படின்றதால பெரிய ஆளாக மாறிடுறதும் கிடையாது. மக்களுடைய மனசில் யார் இருக்கிறாங்களோ அந்த செலிபிரிட்டிஸுடைய முகம் இன்னொரு ஒரு இடத்துல வரும்பொழுது தான் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஹைப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்தியா வந்து சோலோ கிரியேட்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த கார்பரேட்டர் மேலே ஒரு பழியை போடுறாங்க. என்னன்னு சொன்னால் அந்த கார்பரேட்ஸ் எல்லாமே வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து அடிச்சுட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா யூடியூபே வந்து ஒரு கார்பரேட் தான். ஸோ எல்லாருமே வந்து இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த யூடியூபே எப்படி ரன் ஆகுதுன்னு சொன்னால் அஸ் அ பர்சனாக நான் முதலே சொன்ன மாதிரி அஸ் அ பர்சனாக நான் வந்து என்னுடைய கருத்தை நான் வந்து வெளியிடுறேன். ஸோ இந்த விஷயத்த ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க வந்து வெளியிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அதிகமாக ஹீட் போகணும்னு சொல்லுவோம். அது ஆப்வியஸ், இட்ஸ் ஆப்வியஸ். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி. நீங்கள் வந்து புதுசாக வீடியோ போடுறவங்க வந்து உங்களுடைய கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய கண்டென்ட்டை பார்ப்பாங்க. அவங்களுடைய கண்டென்ட் பிடிச்சாலோ பிடிக்கலைனாலோ ஜஸ்ட் ஓப்பனாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இதில் இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த செலிபிரிட்டிஸினுடைய பக்கம்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் என்னதான் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ்ன்றதும் ஒரு ஆஸ் அ ஹியூமனாக பார்த்தோம்னா சோலோ கிரியேட்டர்ஸும் ஒரு ஹியூமன்ஸ் தான், செலிபிரிட்டிஸுமே ஒரு ஹியூமன்ஸ் தான். இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் அதிகமான கால் வியூஸ் போடும்பொழுது ஆஸ் அ ஹியூமனாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது வந்து இயல்பான விஷயம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த ட்ரால் வீடியோ போடுறவங்க அப்படின்னு வந்து அப்படியே போடுதலி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு யூடியூபினுடைய பாலிசிஸ் வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு, உண்மையிலே அவங்க வயலேட் பண்ணால் நான் அதுக்காக நான் வந்து ரைஸ் பண்ணுவேன். பட் ஒரு கருத்தியல் ரீதியாக மோதக்கூடிய சொல்லக்கூடிய அப்படியே வந்து வெட்டி விட்டுமே அப்படின்னு சொன்னது. அதே நேரத்தில் அவங்க வெட்டிடுறாங்கன்றதுக்காக நான் வந்து இவங்க நான் வந்து ட்ரோல் பண்ணியே கொள்ளுவேன் அப்படின்னு சோலோ கிரியேட்டர்ஸ் வெயிட் பண்ணுறதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து மனசை வச்சுக்கணும். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அண்ட் வித் வாட்ச் யூ ஆர் டூ பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டுட்டு தான் வந்து மக்கள் மத்தியில் இருக்காங்க. ஒரு சோலோ கிரியேட்டர் இருக்கிறவங்க வந்து ஒரு எஃபர்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.
போதும். இப்ப நீங்க வந்து யாருமே வந்து எந்திரிச்சோடனே பிறந்தவனே வந்து நடந்து போயிட மாட்டாங்க, ஓடிட மாட்டாங்க. ஒரு விஷயம் போல்ட்டாவே இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு போல்ட் எடுத்து மாட்டோம்னா கூட அதுக்கும் அவர் பழகிட்டு. ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து அவர் அதுக்காக ஓடி 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 ஓடிக்கிறதுனாலதான் இவ்வளவு ஃபாஸ்டா அவரால் ஓட முடியுது. நம்மளும் அந்த மாதிரி முயற்சினா நம்மளாலும் முடியும். அடுத்த பேசுறது.